ஒரு டெஸ்ட் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய கேள்விகள் இருக்கும் எல்லார் மனசுலையும். ஆனால் முதல் கேள்வி, அந்த டெஸ்ட் மேட்சில் எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அடுத்தது அந்த டெஸ்ட் மேட்சோட பிச் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அண்ட் அடுத்ததாக இருக்கிற ஒரு கேள்வி, அந்த டெஸ்ட் மேட்சில் எந்தெந்த பிளேயர்ஸ் ஆட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். இது ஜென்ரலாக எல்லா டெஸ்ட் மேட்சும் இல்லை ஓடிஐ மேட்ச்களையும் இருக்கும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல ஏறக்குறைய கடைசி ரெண்டு கேள்விகளுக்கான விடை வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த டீம் பிளேயர்ஸ் ஆடுறது, இவங்கெல்லாம் ஆடுறது சரிதான் ஆனா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுக்கான விடையும் மேக்ஸிமம் டே ஒன்லேயே கிடைச்சிரும். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல குழப்பமாகவே இருக்கு. எஸ் ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ. இந்த கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோல பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2018 அண்ட் 2019 ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா பெர்த் டெஸ்ட் மேட்சோட டே ஒன்னோட ரெவ்யூ அண்ட் அனாலிசிஸ் அண்ட் இந்த அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நான் சுற்றி உழைச்சி சொல்லாமல் நேராகவே நான் சொல்கிறேன். என்னென்னா, இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்திய டீமோட செலெக்ஷன் கரெக்டு தானா, ஜடேஜா அடிச்சுட்டு இருக்கலாமோ, ஒருவேளை புவனேஸ்வர் குமார் டீமுக்குள்ள இருந்திருக்கலாமோ, உமேஷ் யாதவ் வெளியெடுத்து வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அண்ட் பிச்சில் நல்லா ஸ்விங் பவுன்ஸ்லாம் இருக்கும்பொழுது இந்தியன் பவுலர்ஸால் ஏன் விக்கெட் எடுக்க முடியல அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருது. அதுக்கான ஒரு விடையாகவும் இந்த ஒரு அனாலிசிஸ் இருக்கும். நிறைய கேள்விகளுக்கான ஒரு விடை பதில் இந்த வீடியோவில் கிடைக்கும், இந்த அனாலிசிஸில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைய பெர்த் பிச்சோட டே ஒன்னோட ஒரு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், நேத்திக்கு நம்ம பார்த்த பெர்த்து ஃபோட்டோவுக்கும் இன்னைக்கு பார்த்த பெர்த்தோட பிச்சுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. நேத்திக்கு பெர்த் பிச்சை பார்த்தோன்னே நிறைய பவுன்ஸ் இருக்கும், ஏன்னா அவ்வளோ பச்சையாக இருக்குது, ஸ்விங் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். ஆனால் நேத்திக்கு பார்த்த மாதிரியான ஒரு விக்கெட் இன்னைக்கு யார் இன்னைக்கு இல்லவே இல்லை. நேத்திக்கு பார்த்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் பார்க்கும்பொழுது யார்டுக்கும் அவுட்ஃபீல்டுக்கும் டிஃப்ரெண்ட்டே இல்லை, அவ்வளோ க்ரீனாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்பொழுது ஏறக்குறைய யார்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சது, அளவுக்கு லைட்டாக கிராஸ் இருந்துச்சு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ராஜ்கோட்டோட ஒரு விக்கெட் போல தான் இருந்துச்சு. ராஜ்கோட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்பயுமே இந்த பச்சையாக இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் நியூ பால்லாம் நல்லா ஸ்விங் ஆகும், ஆனால் அதுலேயும் டேர்ன் ஆகும், அதுலேயும் ரவீந்திர ஜடேஜா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வினும் அங்கே வந்து விக்கெட்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விக்கெட் தான், நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான், அங்கேயும் பவுன்ஸ் எடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விக்கெட் தான் இந்த பக்கம் பெர்த் விக்கெட். ஆனால் பெர்த் விக்கெட்டை வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு விக்கெட் போல தான் இருக்கும்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, அதுதான் பெரிய டிசப்பாயின்ட். நேரக்குரிய கொஞ்சம் கிராஸை வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் அடுத்தது செலெக்ஷன் பற்றிலாம் நம்ம வந்து பின்னாடி பேசலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியன் டீம் எப்படி விளையாண்டாங்க, ஆக்சுவலி ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் மார்கஸ் ஹாரிஸ் அதுக்கப்புறம் ஏரன் ஃபிஞ்ச் பெரிய ஸ்டார்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்சில். ஆப்வியஸாக ஆஸ்திரேலியன் டீம் ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரோட ஸ்டார்ட். அடுத்து ட்ரெவிஸ் ஹெட் அண்ட் ஷான் மார்ஷோட ஒரு இன்னிங்ஸ். ஆக்சுவலி ஏன் இவங்க நாலு பேரோட இன்னிங்ஸ் நம்பர்ஸை தாண்டி ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த டே ஒன்னில் ஃபஸ்ட்டு மார்கஸ் ஹாரிஸ்க்கு இந்த மேட்ச் தான் ஒரு மெய்டன் ஆஃப் செஞ்சுரி கிடச்சிது. ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் மேட்ச்லேயே செகண்ட் இன்னிங்ஸ்லேயே கிடச்சிருக்கணும், ஏன்னா ரொம்ப தைரியமாக ஆடிட்டு இருந்தார். ஏர்லியாகவே டிரைவ்லாம் போன மேட்ச்சில் ஆடிட்டு இருந்தார், ஷம்மியை நல்லா டிரைவ்லாம் அடித்தார். ஸோ போன இன்னிங்ஸில் ஒரு லெங்க்த்தை பிக் பண்ணுறதுலாம் தப்பு பண்ணி அவர் வந்து விக்கெட் இழந்தார். ஆனால் இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லா லெங்க்த்தை பிக் பண்ணி பேக் ஃபுட்டில் சூப்பராக ஆனார். உமேஷ் யாதவ் அண்ட் இஷாந்த் சர்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்பொழுது அசந்த நேரத்தில் நல்லா ஸ்ட்ரைட் டிரைவ்லாம் ஆனார் இஷாந்த் சர்மாவை. லாங் ஆன்ல ஒன்று, லாங் ஆஃபில் ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு டிரைவ் ஒன்று ஆனார். அதுக்கப்புறம் உமேஷ் யாதவ் ஒரு கவர் டிரைவ், ஸ்பெக்டாகுலர் கவர் டிரைவ் ஒன்று அடித்தார். ஸோ அவரோட இன்னிங்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த பக்கம் ஏரன் ஃபிஞ்ச். ஆக்சுவலி ஏரன் ஃபிஞ்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே இந்த இன்ஸ்விங் பால் உள்ளே வந்து எல்பிடபிள்யூஓ இல்லை போல்ட் ஆகிற அந்த பிரச்சனை அவருக்கிட்ட இருந்துச்சு. அதாவது உள்ளே வர பாலுக்கு அகேன்ஸ்டாக அவரால் எஜ்ஜு எடுத்து அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் அது சூப்பராக டேக்கிள் பண்ணார், நல்லா பாலை ஃபேஸ் பண்ணார், லெங்க்த்தை நீங்கள் நல்லா பிக் பண்ணதுனால அவராலையும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியன் டீமுக்கு கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க முடியுது. அடுத்தது மறுபடியும் ஆஸ்திரேலியன் டீமில் எப்பயுமே அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை இருக்கும், ஸோ அந்த கொலாப்ஸ் ஏற்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ட்ரெவிஸ் ஹெட் அதே நேரத்தில் ஷான் மார்ஷ் ஏலியாவே அவங்க வந்து புல் ஷாட், அதுக்கப்புறம் டிரைவெலாம் ஆட ஆரம்பித்தாங்க. அதுதான் ஒரு பாசிட்டிவான ஒரு இன்னிங்ஸ். ஆக்சுவலி கவுண்டர் அட்டாக் மாதிரி இல்லை, பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு டீமுக்கு தேவை, நல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் தேவை. இவங்க ரெண்டு பேரோட ஒரு இன்னிங்ஸ் மாதிரி தான், இவங்களும் ஏலியாவே புல் ஷாட் கவர் ட்ரைவ்ஸ்லாம் நல்லாவே ஆட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் விஹாரிக்கு அகைன்ஸ்டாக, ஃபீல்ட் செட்டப்புக்கு அகைன்ஸ்டாக பேக் ஃபுட்டில் நல்ல கட் ஷாட் லேட் கட்லாம் ஆடினாங்க, சில டிரைவ்ஸும் ஆடினாங்க, வைட் பண்ணாங்க ஒரு லூஸ் டெலிவரிக்கு அகெயின்ஸ்டாக நல்ல ஷார்ட்ஸ்லாம் ஆடினாங்க. ஸோ இந்த நான்கு பேரோட ஒரு இன்னிங்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே நேரத்தில் இந்த பக்கம் உஸ்மான் கோஜா இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உஸ்மான் கோஜா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பெஸ்ட் பிளேயராக இருப்பாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசி ஒரு மூணு இன்னிங்ஸில் ஒரு பூவரான
ஒரு கேம் அவர்கிட்ட பார்க்க முடியுது. அதுவும் இந்த இன்னிங்ஸில் ஏறக்குறைய உமேஷ் யாதவ் இந்த எண்டா அந்த எண்டானு அவருக்கு ஒரு ஒரு தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ரவுண்ட் விக்கெட்டில் போட்டார் தான். ஆக்சுவலி பும்ரா அவர் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தார், ஆனால் உமேஷ் யாதவ் கொடுத்த அந்த ரவுண்ட் விக்கெட்டில் போட்ட அந்த ஒரு பால், ஆக்சுவலி அந்த பாலை வந்து நல்லா அவர் வெல் லெஃப்ட் பண்ணிருக்கலாம், விட்டுருக்கலாம், அடிக்கவே தேவையில்லை. ஆனால் அந்த பாலை தேவையில்லாமல் புல் ஷாட் ஆட போய் அதை அவர் ஸ்கொயர் ஆகி அந்த பால் எஜ் எடுத்து தேவையில்லாமல் விக்கெட் இழந்தார். ஸோ உஸ்மான் கோஜாவோட ஒரு இன்னிங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருந்துச்சு, அவரோட இன்னிங்ஸ் இன்றைக்கி தேவைப்பட்டுச்சு இந்த டெஸ்ட் மேட்சுக்கு. ஸோ இதுதான் அவர்கிட்ட இருந்த இன்னைக்கு இந்த பிரச்சனை, அந்த ஷாட்டை அவர் ஆடி இருக்கவே தேவையில்லை, அந்த பாலை வெல் லெஃப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ உஸ்மான் கோஜோட கேம் மட்டும் அவங்கக்கிட்ட மிஸ்ஸிங், ஹேண்ட்ஸ் கம்ப் பெரியலாம் நம்ம எதிர்பார்க்கல, பட் ஹேண்ட்ஸ் கம்பும் ஆடி இருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னமும் இப்போது பேட் கமின்ஸ் அதுக்கப்புறம் டீம் பை நின்று இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்போது இந்தியன் டீமோட ஒரு கேமுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்தியன் டீமோட கேமுக்குள்ளே வரும்பொழுது ஃபஸ்ட்டு செலெக்ஷன்ஸ் பற்றி அதையும் பின்னாடி பார்த்துடலாம். ஆனால் இப்போ இந்தியன் டீமோட பவுலிங் வரும்போது ஃபஸ்ட்டு செஷனில் விக்கெட்லெஸ் இன்னிங்ஸாக தான் ஆப்ஷன் டீமுக்கு இருந்துச்சு. ஸோ இந்தியன் டீமோட பவுலிங் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்க்கும்பொழுது ஒரு டிசிப்ளினான பவுலிங் இன்னைக்கு பார்க்க முடியல. எப்போவுமே அந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெம்புக்கு நேராக போட்டு லெக் சைட் இல்லை மிடில்னு சொல்லி போட்டுட்டு இருப்பாங்க இந்தியன் பவுலர்ஸ். அதுவும் நியூ பால் ரொம்பவே நல்லா போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு பவுலிங் இன்னைக்கு இந்தியன் பவுலர்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் பார்க்க முடியல. ஆக்சுவலி ஆஸ்திரேலியன்ஸ் ஓப்பனர்ஸ் ரொம்பவே நல்லா ஆடினாங்க, ஆனால் கொஞ்சம் லூஸ் டெலிவரிஸ்லாம் போட்டாங்க. அதுவும் ஒரு காரணம் இந்த பக்கம் இஷாந்த் சர்மா. ஆக்சுவலி இஷாந்த் சர்மாவோட ஸ்பெல்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் ரன்னு போனதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, அவர் அந்த நோ பால் நர்வஸ் வந்ததுக்கப்புறமா ரன்ஸ் கொடுக்க கொஞ்சம் ஆரம்பித்தார். அதே நேரத்தில் விராட் கோலி அவரை நிப்பாட்டினது. ஆக்சுவலி அவர் அந்த நோ பாலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணது ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் பேச கம்மி பண்ணி ஸ்விங்கை போடாமல் நார்மலாக போட்டுட்டு இருந்தார். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அவரன் ஃபின்ச் அதுக்கப்புறம் இந்த பக்கம் மார்கஸ் ஹாரிஸ் ரெண்டு பேருமே அடித்தாங்க. அடுத்து உமேஷ் யாதவ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நர்வஸ், அதை தாண்டி அவர் ரவுண்ட் த விக்கெட்டா இல்லை ஓவர் த விக்கெட்டா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் போட்டுட்டு இருந்தார். அப்போ தான் அவராலையும் ரன் கொடுக்க முடியுது. மற்றபடி செகண்ட் செஷனில் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க இந்தியன் பவுலர்ஸ். ஏற்கனவே செகண்ட் செஷன் சொல்கிறத விட லஞ்சுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய டாட் பால்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இந்தியன் பவுலர்ஸ்கிட்ட நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி சொல்லணும்னா ஒவ்வொரு பேட்ஸ்மென்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணாங்க, நல்ல ஃபீல் செட் பண்ணாங்க, நல்லா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு உஸ்மான் கோஜா வெர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. ஆக்சுவலி ஜஸ்பிரீத் பும்ரா உஸ்மான் கோஜாவை ரொம்பவே நல்லா பாடுபடுத்தினாரு சொல்லலாம். ஒரு பால் இன்ஸ்விங் போடுறாரு, ஒரு பால் ஒரு ஃபுல் லெங்த் இன்ஸ்விங் போடுறாரு, அடுத்தது ஒரு லெக் சைட் பவுன்சர், அடுத்தது தலைக்கு மேலே ஒரு பவுன்சர் ஆஃப் சைடில், அடுத்தது ஒரு அவுட் சைடு ஆஃப் பால், அடுத்து ஒரு அவுட் ஸ்விங்கர் மாற்றி 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 படுத்தி எடுத்தார். இன்னொரு எண்டில் உமேஷ் யாதவ் ஒரு நார்மலான ஒரு டெலிவரி கைகேஸ்டாக கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டதில் அதில் தான் அந்த ப்ரெஷர் டால்ஸ் மூலமாக தான் உஸ்மான் கோஜா அவுட் ஆனார். அடுத்து இந்த பக்கம் ட்ரெவி செட் அண்ட் ஷார்ட் மார்ஸோட விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஃபீல் செட் மூலமாக தான். விராட் கோலி ரொம்பவே நல்லா ஃபீல் செட் பண்ணி கொடுத்தாரு விஹாரிக்கு. ஒரு ஸ்லிப் வச்சு அதுக்கப்புறம் ஒரு கல்லி அதுக்கப்புறம் ஆஃப் சைடில் ஸ்கொயராக ஒரு ஃபீல்டர், முடிஞ்சால் ஒரு ஷார்ட் கவரில் ஒரு ஃபீல்டர். ஸோ பேட்ஸ்மேனை நல்லா ஒரு பேக் ஃபுட்டில் ஆட வச்சுட்டு இருந்தார், சில பல லேட் கட்லாம் ஆட வச்சுட்டு தூண்டிக்கிட்டே இருந்தார். சரி ஓகே, ஒரு லூஸ் டெலிவரி போட்டு தூண்டிக்கிட்டே இருந்தார். அதில் தான் மாட்டினாங்க ஷான் மார்ஷ், அதுக்கப்புறம் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஆட முடியாமல் தான் அவுட் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு பிக் ஃபிஷஸ் ரெண்டு எடுத்தார் விஹாரி. ஸோ இன்னைக்கு விராட் கோலிக்கிட்ட நல்ல ஒரு ஃபீல் செட்டப் இருந்துச்சு. ஸ்லிப்பை கொஞ்சம் தள்ளி தள்ளி நிப்பாட்டினாரு, ஸோ கேப் இல்லாமல் நிப்பாட்டாரு. ஸோ இன்றைக்கி இந்த டேவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமோட கையும் ஓங்கிருது, ஆஸ்திரேலியன் டீமோட கையும் ஓங்கிருது. ஃபஸ்ட்டு செஷன் இந்தியா ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னா, செகண்ட் செஷன் இந்தியன் டீமோடது, தேர்ட் செஷனில் அவங்க விக்கெட் போயிடுச்சு, அதே நேரத்தில் ஒரு கம்பேக்கும் கொடுத்தாங்க. ஸோ ஷேர்டு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இப்போ இந்திய டீமோட செலெக்ஷனில் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சில் அனுமோ விஹாரியே விக்கெட் எடுக்கும்பொழுது ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எடுக்க மாட்டாரா? ஸோ ஃபஸ்ட்டு செஷனில் நல்ல ஸ்விங் இருந்துச்சு. ஸோ புவனேஸ்வர் குமார் விட்டுருந்தால் ஒரு ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் எடுத்திருந்தான் ஆஸ்திரேலியன் டீமை இன்னைக்குள்ளே சுருட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் தான். ஸோ இங்கே ஒரு விஷயம் தான் சொல்லணும், ஆமாம் ராஜ்கோட் போல தான் விக்கெட் இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு விஷயம் யோசிக்கணும், ஒருவேளை உமேஷ் யாதவுக்கு இங்கே ரிவர்ஸ் ஸ்விங் எடுத்தது அப்படின்னா, ஒரு டே ஃபோரில் இல்லை டே த்ரீல ரிவர்ஸ் ஸ்விங் எடுத்தது அப்படின்னா உமேஷ் யாதவ் எடுத்தது சரியான ஒரு டெசிஷனாக தான் நம்ம பார்ப்போம். அடுத்தது புவனேஸ்வர் குமாருக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெல் மட்டும் தான் ஸ்விங் எடுக்கும், ஒருவேளை தேர்ட் டேல பார்த்தீங்கன்னா பெரிய கிராக் இருக்கும். நம்மளுக்கு நீங்கள் டிவியில் பார்க்கும்போது தெரில, பேட் கமின்ஸோ டீம் பெயினோ போல்டு ஆகாமல் எல்பிடபிள்யூ ஆகாமல் தப்பிச்சது என்னென்னா, சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத கிராக்ஸ் இருந்துச்சு, அதில் பட்டு தான் பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகி போச்சு, டிகிரி ஒரு ஏறக்குறைய ஒரு 21 சென்டிமீட்டர் மாறி போச்சு. ஸோ டே த்ரீக்கு அப்புறம் அந்த ஸ்விங்னஸ் இழந்து பிச்சில் கிராக் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ரிவர்ஸிங் மூலயமா உமேஷ் யாதவ் விக்கெட் எடுத்தாருன்னா அப்போ நம்மளுக்கு உமேஷ் யாதவ் எடுத்து சரியான ஒரு சாய்ஸாக தெரியும். அடுத்தது இப்போதைக்கு
பிச்சில் டேர்ன் இருந்துச்சு தான், நல்லா ட்ரிஃப்ட் பண்ணலாம், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஹனுமு விஹாரி விக்கெட் எடுக்கிறாரு, ஏன் ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எடுக்க மாட்டாரா, எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நல்ல ஒரு கேள்வி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிச்சை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம்னா, டெஸ்ட் எப்படி இருந்தாலும் ஒரு 4 நாளில் முடிஞ்சிடும், இல்லை ஒரு 3.5 நாளில் முடிஞ்சிடும். ஸோ ஹனுமு விஹாரி மட்டும் உள்ளே வச்சுட்டு அண்ட் உமேஷ் யாதவ் உள்ள எடுத்து வச்சுட்டு ஜடேஜாவை ட்ராப் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ தெரியல, எப்போவுமே டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுக்கு டே 1ல் ஃபஸ்ட்டு செஷன்லேயோ இல்லை டே 1 முடியும் போது நம்மளுக்கு ஒரு சரியான டெசிஷனாக தெரியும் பொழுது, டே 5ல் அது தப்பான ரீசனாக தெரியலாம். ஸோ டே 1ல் தப்பான ரீசனாக தெரியுது, டே 5ல் சரியான ஒரு ரீசனாக தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது சரியான டெசிஷன் தானா அப்படிங்கிற ஒரு டெசிஷனை இப்போது எடுக்கிறதுக்கான சரியான முடிவு இல்லை. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு ரவீந்திர ஜடேஜா இருந்திருந்தானா விக்கெட் எடுத்திருப்பாரோ, புவனேஸ்வர் குமார் இருந்திருந்தா விக்கெட் எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நம்மளுக்கு எழதான் செய்யும், அது தப்பு கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் ரவீந்திர ஜடேஜா இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணுறதான், பட் விக்கெட்டை பார்க்கும் பொழுது ரவீந்திர ஜடேஜாவில் எதுவுமே பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எல்லா கேப்டன்ஸுகளுக்கும் இடையில தோண வைக்கும். பட் ஆனால் இந்தியன் பவுலர்ஸ் இந்த விக்கெட்டில் இன்றைக்கி நல்லாவே ஓவர் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல முதல் அரை மணி நேரத்தை தவிர. ஓகே, இந்த பக்கம் டே 2க்கு வந்துட்டோம் அப்படின்னா, டே 2ல இப்போ டீம் பெயின் அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. ஸோ இன்றைக்கே நம்ம பார்த்தோம், நம்ம சொன்ன மாதிரி இந்த கண்ணுக்கு தெரியாத சில பிளவுகள்லாம் லைட்டாக இருந்துச்சு. ஸோ பும்ரா அதில் பிச் பண்ணி தான் இன்னைக்கு விக்கெட்டை இழந்தார் லைட்டாக. ஆமாம், விக்கெட் கிடச்சிருக்கும், அதில் மட்டும் போடலைன்னா விக்கெட் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் மற்ற பிச்சுக்கும் ஆஸ்திரேலியன் பிச்சுக்கில் இருக்கிற பெர்த் பிச்சுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி நாளைக்கு கண்டிப்பாக ஏர்லியாகவே இப்போது லேர்ன் பண்ணியிருப்பார் ஜஸ்பிரீத் பும்ரா எந்த இடத்துல பிச் பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ நாளைக்கு ஜஸ்பிரீத் பும்ரா தன்னோட நியூ ஸ்பெல்ல ஏர்லியாக வந்து விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி விக்கெட் எடுத்தார் அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீமை ஒரு 350க்குள்ளேயே மட்டுப்படுத்த முடியும். அப்படி மட்டுப்படுத்தினாங்கன்னா என்ன வேணாலும் நாளைக்கு நடக்கலாம். ஸோ மட்டுப்படுத்த முடியும். ஸோ நாளைக்கு டீம் பென் அண்ட் பேட் கமின்ஸோட இன்னிங்ஸ் தான் ஒரு கீயான ஒரு இன்னிங்ஸாக நாளைக்கு ஆஸ்திரேலியன் டீமுக்கு இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் நாளைக்கு எப்படியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு செஷனுக்குள்ளே ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் எப்படி விளாட்றாங்களோ அதை பொறுத்து தான் இந்த மேட்சோட ரிசல்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ரவீந்திர ஜடேஜா அண்ட் புவனேஸ்வர் குமார் உள்ளே இருந்திருக்கலாமா, அண்ட் உமேஷ் யாதவோட பிக்கிங் சரிதானா, ஸோ இந்திய டீமோட செலெக்ஷன் கரெக்ட் தானா அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நாளைக்கு ஆஸ்திரேலியன் டீம் எவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நாளைக்கு இந்தியன் டீம் எப்படி பேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் நாளைக்கு இந்த டெசிஷன்ஸ் எல்லாமே சரியான ஒரு டெசிஷன்ஸ் தானா அப்படிங்கிறதையும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த நேரத்தில்.